ஹாய், இன்னைக்கு பன்னீஸ் ஹெல்த்தி டம்மி சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு சுண்ட வத்தல் குழம்பு. இந்த ரெசிபி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 20 to 25 ஒரு தலை பூண்டுன்னு சொல்லுவாங்க, இதை எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு சுண்டவத்தல், 1 கப் சின்ன வெங்காயத்துலேயும் பொடிசாக இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு 1/4 பங்கு தேங்காய், 1 கை கருவேப்பிள்ளை இலை, 10 to 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதனோட 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அடுத்து 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ புளி நல்லா ஊறியிருக்கு, நான் இதை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு கடாயில் 1/2 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது 20 to 25 ஒரு தலை பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்துட்டு 3 to 5 நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பூண்டு வதங்கியிருக்கு. இதனோட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சின்ன வெங்காயத்தோடு நம்ம கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு இதை 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் இதோட சேர்த்துட்டு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து இதனோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக நான் இதனோட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 10 to 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இதனோட நான் 1/2 கப் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்காக 1 கொதி வந்ததுக்கப்புறமா 15 நிமிஷம்லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கொதி வந்ததுக்கப்புறமா 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போது
புளியோட பச்சவாசம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நோட் பண்ணலாம், எண்ணெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த சுண்டவத்தல் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதுக்காக 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு சுண்டவத்தலை சேர்த்துட்டு அதனோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா சுண்டவத்தல் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதை எடுத்து குழம்போடு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சுண்டவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக கீரை செஞ்சுருந்தேன். இதனோட அப்பளம் முட்டை அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.